தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இந்த நாளில் அருமையான இந்த கோவில்பட்டியில் ரவி ஐயாவுடைய வீட்டில் இந்த சிறப்பு கூட்டத்திலே அடியானை கனம் பண்ணி அழைத்து இவ்விதமான சாட்சிகளையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா அவர்கள் கொடுத்ததுக்காக அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மற்றும் அவருடைய சகோதரர் மற்றும் உதவி ஊழியர்கள் விசுவாசிகள் யாவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அதிகமாக எனக்கு பழக்கம் இல்லாவிட்டாலும் என்னை குறித்து அதிகமாக பழகினவரை போல சாட்சி முழுவதும் சொல்லிட்டார். ஒரு சிறப்பு செய்தி மாதிரி கொடுத்துட்டார். அதை உண்மைதான்னு சொல்கிறதுக்கு நானும் சொல்லி முடித்தா தான் அது கரெக்டாக இருக்கும். ஆகவே என்னுடைய சாட்சியை சுருக்கமாக சொல்லிவிட்டு அடுத்து கர்த்தருடைய வார்த்தையை சுருக்கமாக சொல்லி பிரயத்துக்குள்ளே முடிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பல இடங்கள்லேருந்து தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க, எல்லோரும் வீடுகளுக்கு சென்ற வேண்டி இருப்பதுனால மை கிடைச்சா போதும்லான்னு சொல்லி மணிக்கணக்கில் இழுக்காமல் உங்கள் வசதியை கருதி எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளவெல்லாம் சுருக்கி உங்களை சந்தோஷத்தோடு அனுப்பணும் என்று தான் நான் ஆசைப்படுகிறேன். அதுக்காக டயத்தை பார்த்துக்கிட்டே தான் பேச போகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இன்று என்னுடைய சாட்சி என்னவென்றால், ஐயா சொன்னது போல கம்பளத்து நாய்க்குமார்கள் என்று சொல்லப்படுகிற ஜக்கம்மா என்ற பெண் தெய்வத்தினுடைய பேரை சொல்லி அருள்வாக்கு சோசியம் குறி என்று சொல்லி ஊர் ஊராக சென்று நல்ல காலம் வருகிறது என்று சொல்லி சாம கூடாங்கி இல்லை மக்களுக்கு சந்தித்து இது போன்ற ஒரு சந்ததியிலிருந்து தான் தேவன் என்னை வேறு பிரித்தார். எங்கள் முன்னோர்கள் வந்து ஆந்திராவிலிருந்து வந்ததாக எங்கள் மூதாதையர்கள் சொன்னாங்க. அப்போ நாயை பிடிச்சி வந்ததுனால நாய்க்காரன் 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 நாய்க்கேருந்து இப்போ சொல்லிட்டான் பேரில், தெலுங்கு மேலே தெலுங்கு நாய்க்கேர். இப்படி வந்து ஏறக்குறைய பதினெட்டாம் நூற்றாண்டில் பாஞ்சாலங்குறிச்சி வரைக்கும் வந்து இங்கே கூடாரம் போட்டாங்க. அங்கே உள்ள திருட்டு காரியங்கள்லாம் இவங்க நாய்கள் வச்சுருக்கிறதுனால வேட்டையாட அடிக்க சண்டை போட அவன் தன்னை பாதுகாத்துக்கொள்ள. ஆகவே அந்த பகுதியில் உள்ள எல்லா ஏழை மக்கள்லாம் வந்து, ஐயா வைக்காட்டில் அது இது திருடு போயிட்டுருக்கு, நீங்கள் எங்களுக்கு பழைய கர்றாக இருந்து பாதுகாத்துக்குங்க, நாங்கள்லாம் கப்பம் கட்டுறோம் வரி கட்டுறோம்னு சொல்லி அங்கே ஒரு மண்ணினால் ஒரு கோட்டையை கட்டி ராஜா மாதிரி இரியான்னு சொல்லி பாஞ்சாலங்குறிச்சின்னு சொல்லி ஏற்படுத்தி அங்கே ஜக்கம்மா கோயில் உருவாக்கி அங்கே இருந்தாங்க. அப்புறம் நவாப்பு ஆட்சியில் அந்த வரி செலுத்தக்கூடிய இதை வந்து பிரிட்டிஷ் கையில் மாறிவிட்டது. அவங்க நிறையா கடன் கொடுத்ததுனால கட்ட முடியாதனால நீ காசு கொடுக்க முடியல, நீ வரியாக அதை வசூல் பண்ணிக்கியான்னு சொல்லி நவாப்பு சொல்ல பிரிட்டிஷ்காரங்க அதை கையில் ஏந்தி கொண்டு எல்லா ராஜாக்கள்கிட்டையும் வரி வாங்கிட்டு வரும்போது இவர் ஒரு பஞ்சு டைலாக் மாதிரி பேசியிருக்கிறார். வானம் பொழியுது, தெரியாமையாக இருக்குது, வரி இப்போ நம்ம கட்டுறோம்ல, இப்போ வெள்ளைக்காரன் கையிலிருந்து இப்போ கொள்ளைக்காரன் கையில் இருக்குது நாடு. நாடு சுதந்திரம் அடையும் போதே அது ஒரு கருப்பு தினம்னு பெரியார் சொன்னார். இது ஒரு கருப்பு தினம், அவனாவது ஏதோ ஓரளவில் ஒரு சமமாக நடத்திக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி பிராமணர்கள் கையில் மதவாதிகள் கையில் போகுதே இந்த நாடு என்று கருப்பு தினம்னு சொன்ன ஒரே ஒரு நபர் பெரியார் தான். அந்த அளவில் இன்றைக்கி ஜபக்குறிப்பில் ஐயா சொன்ன மாதிரி ஏகப்பட்ட குறைகள் குற்றங்கள் ஏகப்பட்ட வேதனைகள் நாட்டில் பிழைக்கவே முடியாது போல் இருக்கு. அந்த அளவில் விலைவாசிகள் ஏறிக்கிட்டு இருக்கு. இது போன்ற இந்த அக்கிரமங்கள் காரியங்கள் முழுவதும் மத ஆதிக்கத்தில் உள்ள ஜனங்களுடைய காரியங்கள் தான். கடைசி காலமாக இருப்பதுனால பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பூமி அதிர்ச்சி இதெல்லாம் ஏ சொன்னார், அது நடந்துக்கிட்டு இருக்கு. அதான் அதில் உள்ள காரியம் தான், நான் அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஆகவே கட்டவமான தூக்கில் போட்டு கைத்தாரில் இதே கைத்தாரில் தூக்கில் போட்டதுனால அவங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரங்க தான் நாங்கள்.
எல்லாம் ஓடி ஒளிஞ்சு காட்டுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. காட்டுக்குள்ளே ஒளிஞ்சதுனால காட்டுனாக்கேன்னு இப்போ சொல்கிறேன். அந்த பேர் காட்டில் இருந்தோம்னு நடுவில் ஜாமத்தில் 12 மணிக்கு யாருக்கும் தெரியாமல், ஏன்னா போலீஸுக்காரன் முழுவதும் வெள்ளக்காரன் தான், அப்போ வெளியே வந்தப்போ அவனுக்கே அந்த கேதின்னா அப்போ இவனை விடுவாங்களா? அதனால் நைட்டு 12 மணி 1 மணிக்கு ஊருக்குள்ளே வந்து காலிங் பில்ல அப்போ இல்லையில தப்பாக்குள்ளே கல்லை போட்டு குடு குடு குடுன்னு ஆட்டுறது. என்னடான்னு திறந்து பார்த்தாங்கம்மா, ஜக்கமாக்காரங்க வந்திருக்கோம், மனைவி பிள்ளைகள்லாம் காட்டுக்குள்ளே இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி துணிமணியும் சாப்பாடு எல்லாம் அவங்க கட்டமே மக்களுக்காக பாடுபட்டு இறந்ததுனால மக்கள் ஆதரவு இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் எல்லாம் உதவியெல்லாம் செஞ்சுருக்காங்க. பரவாயில்லையே, நோகாமல் நொங்குதுங்கிற மாதிரி நல்லா செய்கிறாங்களேன்னு சொல்லி ஜக்கம்மா அருளால் நீ நல்லா இருந்தாயின்னு சொல்லி கடைசியில் ஒரு வாக்கு சொல்லியிருக்காங்க. எதையாவது சொல்லணும்னே நன்றின்னு சொல்கிறதுக்கு அப்போ ஒரு வாக்கு சொன்னவுடனே பரவாயில்லையா வாக்கு சொல்கிறாங்களான்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க. இதுவே தொழிலாக்கிடுவோம்டான்னு சொல்லி கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் போனால் போலீஸ் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி கிராமங்கள் தோறும் பம்பி திரிஞ்சு, இப்படியே திரிஞ்சது. 1947 சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு கூட்டம் மதுரையில் தேனி ரோட்டில் பிச்சாப்பிள்ள சாவடின்னு ஊரில் இருந்திருக்கு. அப்போ காமராஜர் முதல்வராக வரும்போது இவங்க மனு கொடுத்துருக்காங்க, ஐயா நாங்கள் வீரவாண்டி கட்டம வம்சம் சேர்ந்தவங்க, நாடு சுதந்திரத்துக்கு முத செத்தவர் அவர் தான், அந்த வம்சம் நாங்கள், அந்த அடிப்படையில் இந்த வீடு இந்த நாடு நல்ல காலம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி உடுக்கை வகை வகையில் குறி சொல்கிற மாதிரி நாங்கள் சொல்லிக்கிட்டு இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நாடு நல்ல காலம் வந்துருச்சு, எங்களுக்கு அது நல்ல காலம் வரல, இன்னும் நாங்கள் நாகோடிகளாக இருக்கிறோம், உதவி செய்யுங்கன்னு சொல்லவும் என்னையா செய்யணும்னு சொல்லும் போது எங்களுக்கு வீடு வாசல் வறக்கணும், எங்களுக்கு ஒரு இடம் வேணும், சொந்த இல்லாமல் நாடு ஓடிகளாக திரிகிறோம் சொல்லவும், சமயநல்லூரில் திண்டுக்கல் ரோட்டில் பறவை கம்மாயில் பறவை முரியம்மான்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். அந்த ஓரத்தில் பௌர்காசு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அங்கே கரியாக கொட்டி அந்த மேடு பகுதி 7-8 ஏக்கர் நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, இனிமேல் அங்கிட்டு போக மாட்டிங்களே, சத்தியமாக போக மாட்டோம், சத்தியமூர்த்தி நகர்னு பேர் வச்சு சத்தியத்துக்கு கட்டுப்படி இப்படியே இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ஊரை ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. அங்கே எங்கள் அப்பா அழகர் நாயக்கர் பெரிய ஒரு இது மாதிரி இருந்து எல்லாத்துக்கும் பங்கு போட்டு எல்லாத்துக்கும் ஒரு இது பண்ணி அந்த வீடு வீடு வாசல் பண்ணி அங்கே இருந்தாங்க. அங்கே தான் பெரிய ஆஸ்பத்திரியில் நான் பிறந்தேன் 1967. எங்கள் அப்பா எனக்கு முருகன் பேர் வச்சார், வீரபாண்டி கட்டபொம்மன் குலதெய்வம், திருச்செந்தூர் முருகன். எங்கள் அப்பா குலதெய்வம் பழனி முருகன், ஆகவே முருகன் பேர் வச்சு எந்திரிச்சா முருகா பழுத்தா முருகா இப்படி தான் சொல்லி கொடுப்பாரு. சஷ்டிய நோக்கு சரவண பவுனர் சிஸ்டர் கூதம் செங்கதர் வேலம் பாதம் ரெண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கணையாட மையால் நினைஞ்சு மயில் வாகனர் சொன்னால் தான் சாப்பாடு, அது முழங்காலேயே சொல்லணும். இந்த அளவில் வெறியாக எங்களை வளர்த்தாங்க. அப்போ குடும்பம் டாப்லில் இருக்கணும், குடும்பமே அழிஞ்சு போச்சு, குடும்பமே நாசமாக போச்சு, விக்கிரங்கள் நாடி போர்களுக்கும் வேதனைகள் பெருகும் என்று சத்தியம் எங்களுக்கு தெரியாதப்போ. ஆகவே பழனி மாதிரியே ஆயிடுச்சு. நான் வந்து முடி வளர வளர அப்பா மொட்டை போட்டுக்கிட்டு இருப்பார், அப்பா சீவுறது கூட முடி இல்லாமல் வளர வளர மொட்டை போடுறீங்களே நியாயமானு கேட்டதுக்கு அவர் சொன்ன விளக்கம், உயிரை கொடுத்த சாமிக்கு மயிரை கொடுறான்னு இருக்குது, அதனால் மொட்டை போடுறதுனால ஒன்றும் இல்லை. எனக்காக உயிரை கொடுத்த சாமி யாருன்னு இப்போல்லாம் தெரியுது, அப்போ தெரியல. கழுத்தில் விவரம் தெரிஞ்ச முதல் கொண்டு கழுத்தில் உத்திராசை கொட்டை, தலையில் மொட்டை, நெத்தியில் பட்டை, குட்டி சாமியார் மாதிரி தான் என்னை வளர்த்தாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நல்ல வசதியாக நாங்கள் இருந்தோம். எங்கள் அம்மா பௌர்வாசலில் வேலை செஞ்சாங்க, எங்கள் அண்ணன் காந்தி கிராம திண்டுக்கல் காந்தி கிராமத்தில் படித்தார், எங்கள் அக்கா ஆடுகள் மேய்ச்சாங்க, எங்கள் அப்பா ஃபைனான்ஸ் வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருந்தார். குடும்பம் செழிப்பாக வசதியாக இருந்த குடும்பம், திடீர்னு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க மில்லில் அடிபட்டு, அந்த கவலையிலே குடிச்சு குடிச்சு இவரும் இறந்தார், குடும்பமே அழிஞ்சு போச்சு. சொந்தக்காரங்கள்லாம் வந்து ஆறுதல் சொல்கிறாங்களாம், இந்த பையன் பிறந்த நேரம் சரியில்லை, அப்பா அம்மாவை விழுங்கிட்டான், ஆறுதல் சொல்கிறாங்களாம், வெந்த பொண்ணில் வேல் பார்க்குற மாதிரி. அப்போ என் மனசில் இப்போ நம்ம பிறந்த நேரம் தான் சரியில்லை போல் இருக்கு, செத்துருவோம்னு சொல்லி பக்கத்தில் ரயில்வே கேட்டில் போய் ஓடி சாக போனால் ரயிலை பார்த்து பயந்துட்டு வந்துட்டேன். பெரிய ரயிலில் ஓன்னு அடித்து ஓன்னு கத்திட்டு வருது, ஐயோ அப்பான்னு சொல்லி ஓடி ஓடி வந்துடுவேன். சாக ஆசை, ரயிலை பார்த்து பயம், கம்மாயில் விழுந்தேன் காப்பாற்றிட்டாங்க, எலி மருந்து குடித்தேன் எலியே சாகாது. எத்தனை நாள்தான் என்னை காப்பாற்றுவீங்க,
எல்லா சாமிகளும் 33 கோடி தெய்வங்களும் 48 ரிஷிகளும் சொல்றதெல்லாம் பொய். எல்லாம் சரியில்லை சொல்லி எல்லாரையும் சபிக்க திட்ட, இப்படி எல்லா சாமிகளையும் மைஜா திட்ட, சாவம்னு முடிவில் தான் இருந்தேன். மதுரை சித்திர திருவிழாவில் வருஷா வருஷம் பண்டிகை கொண்டாட நாங்கள் போகும்போது திருவிழாவில் தீக்காக்காரங்க கடவுள் மறுப்பாளர்கள் ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க, கள்ளழகரை கைது செய், அவர் ஒப்பாட்டி வீட்டுக்கு போகிறாரு கைது பண்ணுங்கன்னு சொல்லி பகிரங்கமாகவே எழுதி ஓட்டிக்கிட்டு இருக்கான். என்னையா சாமியை போய் கைது பண்ணக்கூடிய அளவில் ஒரு கட்சி இருக்கா? அப்போ பரவாயில்லையா, நம்ம ஏற்கனவே வஞ்சிக்கிட்டு திட்டிக்கிட்டு கோபத்தில் இருக்கோம், தனியாக வஞ்சா அடிப்பாங்க, இவங்க கட்சியில் சேர்ந்து வஞ்சோம்னா ஒரு ஆதரவு இருக்குமிலான்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து, ஐயா நானும் உங்கள் கட்சியில் சேர்ந்து எல்லா சாமிகளையும் வையணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. இந்த வயசில் என்னடா இப்படி குலைன்னு சொல்லும் போது நான் என் கதையெல்லாம் சொல்லும் போது, சரி தம்பி சரி சரி பெரியார் கூட உங்கள் நாக்கி மாறு தான் வா பெரிய தலைவராக்கணும்னு சொல்லி அவங்க புராண சாமிகள் முருகன் பிள்ளையார் எல்லாம் அந்த கதை புராணங்களே எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நல்லா இருக்கும்போது நல்லா இருந்தாலும் கூட கும்பிட முடியாத போல் இருக்குது, அந்த அளவில் அந்த கற்பனை கதைகள் அந்த லீலைகள் அந்த புராணங்கள் அவ்வளோ இதாக இருக்குது. கோபத்தில் முத வஞ்சேன், நல்லா நார்மலாக இருந்தாலும் கூட கும்பிட முடியாத போல் இருக்குது, அந்த புராண கதைகள் அப்படி இருக்குது. அப்போ என் கண்கள் அறிவு கண்கள் திறக்குது, இப்படி இரு கதைகள் நம்ம தெரியாமல் கும்பிட்டுக்கிட்டுங்கன்னு சொல்லி இப்படி சொல்லும் போது இயேசுவை வையாமல் இருக்கிறதை கண்டேன். ஏன் எல்லா சாமிகளையும் வையிறீங்க, விமர்சனம் பண்ணுறீங்க, திட்டிங்க, விளக்கங்கள் கொடுக்குறீங்க, இயேசுவை மட்டும் ஏன் ஐயா வையலை? அவரும் சாமி தானே, இயேசுனாலே எங்கள் இனத்துக்கே பிடிக்காது, கட்டபொம்மனை தூக்கில் போட்டதுனால விளக்காரன் சாமின்ட்டு ஒரு தப்பான புரிதல், அதனால் கிறிஸ்தவங்களை பார்த்தாலே பிடிக்காது, இயேசு கிறிஸ்துனா துப்புரவு பிடிக்காது. ஆகவே அவர் ஏன் நீங்கள் வையாமல் இருக்கீங்கன்னு கேட்கும்போது ஒரு ஐயா சொன்னார், தம்பி அவரை ஏப்பா வையணும், அவர் நல்லவர்ப்பா. முத முத எனக்கு சுவிசேஷம் சொன்னது யாருன்னா கடவுள் மறுப்பாளர், அவர் வாயிலிருந்தே இயேசு நல்லவர்னு சொல்லி முத முத சொன்னார். புத்தன் இயேசு காந்தி மாதிரி ஒரு மகன், அவர் எதுக்கு யார் நம்ம ஐயனும், அவர் ஒரு புரட்சியாளர், மதவாதிகள் அவரை எதிர்த்து அநியாயமாக செல்வில் அரைஞ்சு கொண்டுட்டாங்க, அவரை தெய்வமாக வச்சு கும்பிட்டு திரிகிற கிறித்தவங்களை தான் ஐயனுமே தவிர இயேசுவை வைக்கிற அளவில் ஒன்றும் இல்லை, அவர் நல்லவர்னு சொல்லிட்டான். ஏன் மனசுக்குள்ளே ஒரு வைராக்கியம், இயேசுவை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிச்சி வையணும், இப்போ புராணங்களுடைய கதைகளை பார்த்து எப்படி சாமிகளை வையிறாங்களோ அது நியாயமாக தான் இருக்குது. அதுபோல் இயேசு கிறிஸ்துடைய புராணம் இருக்குல்ல, வாழ்க்கை இருக்குல்ல, வரலாறு இருக்குல்ல, கதை இருக்குல்ல, இதை படித்தோம்னா எப்படியும் குறை இல்லாமல் எப்படி இருக்கும், குறை இல்லாமல் உலகத்தில் எவன்டா இருக்க முடியும், ஹரிச்சந்திரன் கூட போய் சொன்னான்னு ஒருத்தன் எழுதுனான். அந்த வகையில் எல்லாரும் ஏதோ குறை இருக்கும்ல, அதை கண்டுபிடிச்சி முறையாக இப்ப இயேசுவை வைவோம், ஆதாரத்தோடு திட்டுவோம், ஆதாரத்தோடு வைவோம் எதுப்போம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு புதிய ஏற்பாடு வரலாறு, அவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு படிக்கணும்னு சொல்லி புதிய ஏற்பாடுன்னு ஒன்று கொடுத்தாங்க. எங்கள் பக்கத்தில் சிஎச்எஸ் சர்ச்சுன்னு இம்மானுவேல் தேவாலயம்னு ஒன்று இருக்குது எங்கள் ஊர் பக்கத்தில், அந்த ஊரில் அந்த சபையிலேருந்து கேட்டேன். அவங்க புதிய ஏற்பாடுன்னு ஒன்று கொடுத்தாங்க, கிதியோன் பெருசாக அந்த டைரி மாதிரி சிகப்பு அட்டை போட்டது, இப்போல்லாம் மெலிஞ்சி சின்னதாக போச்சு, அப்போல்லாம் டைரியாக நல்லாயிருக்கும் பார்க்க, அதை வந்து படிப்போம்டான்னு சொல்லி ஒன்று அதிகாரத்துலேருந்து பார்க்கும்போது தலையை சுற்றிடுச்சு. ஆபிரகாமின் குமாரனானே, தாவீதின் குமாரனானே, இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறுன்னு அந்த ஒன்றாம் வசனத்தில் இருக்குது. இவர் எவருக்குறா குமாரன்னே தெரியாமல், ஆபிரகாமுக்கு குமாரனா இல்லை தாவீதுக்கு குமாரனா இல்லை மரியாள் மகன் சொல்கிறாங்க அப்படி குமாரனா, யோசேப்புக்கு குமாரனா இல்லை தேவகுமாரன் சொல்கிறாங்களே அதுவா, யாருக்கே குமாரன்னே தெரியல. ஒரு பெரிய ஆரம்பத்திலேயே ஒன்றாம் வசனத்திலேயே ஒரு அதிர்ச்சி, தொடர்ந்து படித்ததை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம்னு அதிலிருந்து படிக்கும்போது ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோப்பு பெற்றான், யாக்கோப்பு 12 பிள்ளைகளை பெற்றலான்னு ஆம்பளைகளே பெத்த மாதிரி இருக்கு. ஆபிரகாம் யாருன்னா ஆம்பளை, ஈசாக்கு ஆம்பளை, யாக்கோப்பு எல்லாம் ஆம்பளைகளே பெத்தான் பெத்தான்னு வருதே, இது இணையா எங்கள் புராணங்களில் கூட இந்த அநியாயம் இல்லையே, கன்னத்தில் பிறந்தான் நெத்திரி பிறந்தான் தொடகை பிறந்தான்லாம் இருக்கு, ஆம்பளையே பெத்த மாதிரி ஒரு விளக்கம் கேட்போம்னான்னு ஒரு ஐயா கிட்ட, ஒரு பெரிய ஒரு முதிர் வயதில் ஒரு பெரிய பாரம்பரிய கிறிஸ்தவர், அவர்கிட்ட விளக்கம் கேட்போம்னான்னு கேட்டால்
தெரியாட்டினா தெரியாமல் சொல்லணும் இல்லை உள்ளது சொல்லணும். அவர் சொன்னார், தம்பி பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்கள் தான் பெற்றிருக்காங்க, புதிய ஏற்பாடு தான் தம்பி மாறிடுச்சு. இப்படி சொல்லுவான் ஐயா. இதோட விட்டுருவோம்டான்னு இருந்தாலும் முழுசாக படிக்காமல் ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுடான்னு சொல்லி கஷ்டப்பட்டு 18 வசனத்துக்கு வரும்போது இயேசு கிறிஸ்துடைய ஜனனத்தின் விவரமாவதுன்னு 18 இருக்குது. அவருடைய பிறப்பு வரலாறே அங்கேருந்து ஆரம்பிக்குது. தயவுசெய்து யாராவது நீங்கள் முத புதிய ஏற்பாட்டு புற மக்களுக்கு கொடுத்து படிக்க சொல்லும் போது அந்த மத்திய 1:18 வட்டம் போட்டு இதிலிருந்து படிங்க சாமின்னு சொல்லுங்கள், என்னை மாதிரி குழம்பிடாமல். அப்புறம் படிக்கும்போது 21 வசனத்திலே இயேசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர் அர்த்தமாம் அப்படின்னு போட்டு, இயேசுன்னா தெரியும், அந்த அர்த்தம் வந்து பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்கலது. இயேசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவரா? அப்போ இவர் பாவம் இல்லாதவர்களாக இருக்கணும், இவர் பரிசுத்தமாக இருந்தால் தானே மற்றவங்களை ரட்சிக்க முடியும். இவ்வளோ பாவம் இருக்குது கண்டுபிடிக்கிறது தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அது கீழே படிக்கும்போது இம்மானுவேல் என்று பேரிடுவார், கண்ணியை கர்ப்பதியாகி இம்மானுவேல் என்று முருகன் ஞாபகம் தான் வருது. வேல்னு சொன்ன உடனே வேல் வேல் வெற்றி வேல்னு வருது இல்லை, வேலாயுதம்னு இல்லை, இம்மானு வேலுன்னே வருது. என்னடா அதுன்னா தேவன் நம்மோடு இருக்கிறாருன்னு அர்த்தமாக, ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்குது. அர்த்தமுள்ள இந்து மதம்னு கண்ணதாசன் எழுதினார், கடைசியில் அவர் எழுதுனது இயேசு காவியம், என்ன எழுத்துமெல்லாம் இவரே, இவரை நம்புங்கன்னு முடிச்சுட்டாரு. அப்படிலாம் இருக்கு வரலாறு. அப்போ எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு, பொருள் இருக்கு. அதனால புறஞ்சாதிகளுக்கெல்லாம் வேற சாமி, நமக்கெல்லாம் வேற சாமி அப்படின்னு சொல்லி ஒரு புரிதல் கிறிஸ்தவ போதகர்கள் பரப்பிட்டாங்க. டிக்ளேர் பண்ணி அப்படியே மண்டையில் எலுமிச்ச பழம் தேய்ச்ச மாதிரி தேய்ச்சி வச்சுட்டாங்க. நம்ம ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் தவறு தப்பு என்பதை நான் வேதத்திலிருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஆகவே உலக இரட்சகராக அவர் அனுப்பினார். 1 யோவான் 4:14 பிதாவானவர் தம்முடைய குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்றுங்களை கண்டு சாட்சியிடுகிறோம். 3:17 தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்க அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு உலக இரட்சகரை ஒரு குறித்த ஒரு மதத்தில் ஒரு வட்டத்தில் ஒரு கிறிஸ்தவங்களை மட்டும் அவர் வந்து வந்ததாக மத கடவுளை ஆக்குவது அயோக்கித்தனமான காரியம். அவர் உலக இரட்சகர். 4:42 சமாரியா மக்கள் சொன்னாங்க, சிறியே உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவர் வார்த்தையை நேரடியாக கேட்டோம், வருகிறதா உண்மையாக தேவகுமாரன் ஏகே உலக இரட்சகர் இவர் தான் என்று நாங்கள் இப்போ அறிஞ்சிருக்கிறோம். அப்படி சாட்சி கொடுத்தாங்க. அப்படித்தான் நான் வெளிநாட்டு கடவுள்னு நான் நினச்சேன், வெளிநாட்டு சாமியை நம்ம எதுக்கடா கும்பிடணும்னு நினச்சேன், எதுக்க நினச்சேன். அப்புறம் 2 அதிகாரத்துக்கு வந்தேன். மத்திய 2 அதிகாரம் வந்தபோது இயேசு பிறக்கிறார், ஏறுவது கொல்ல பார்க்குறான். அந்த 2 அதிகாரத்தில் தான் இன்றைக்கி வேத பாடமாக வாசித்தாங்க. அங்கே அவர் தப்பிச்சிடுறாரு. அந்த கோபத்தில் அந்த எல்லைக்குட்பட்ட ஆண் புள்ள புள்ள பிள்ளையெல்லாம் கொலை செய்கிறான். 17 ராமாவிலே கூக்குரல் ஏற்பட்டது. 2:17 ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உறக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்ததாக அங்கே இருக்குது. அப்போ இதை நான் படிக்கும்போது எங்கள் அப்பா கிருஷ்ண கதையை எனக்கு சொல்லி கொடுத்தது ஞாபகம் வந்துச்சு. இதே மாதிரி தான் கிருஷ்ணன் ஜெயிலில் பிறக்கிறாரு. அங்கே ஒரு ராஜா நமக்கு மேலே பிறந்துட்டான்டான்னு சொல்லி தாய் மாமாவே கொல்ல பார்த்து ஜெயிலிருந்து அவர் தப்பிச்சு கூடையில் வச்சு கடத்தி அந்த கோபத்தில் அந்த எல்லைக்குள்பட்ட எல்லா ஆம்புல பிள்ளைகளும் கொலை செஞ்சு இந்த காரியம் அவர் எங்கள் அப்பா சொன்னது ஞாபகம் வருது. அப்போ இங்கேருந்து அங்கே போச்சா இல்லை அங்கேருந்து இங்கே வந்துச்சா ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நான் ஆய்வு பண்ணும்போது இது கிமு கிபின்னு வரலாறு இருக்கு. கிறிஸ்துக்கு முன்பு கிறிஸ்துக்கு பின்பு என்று சரித்திர சான்று இருக்கு. அங்கே வந்து அப்படி இல்லை, புராண புழுவு தான், புராண கதைகள் தான், இதிகாசங்கள் தான், நிழலாட்டம் தான். ஒருவேளை தீர்க்கதரிசன மாதிரி மங்களான நிழலாட்டம் மாதிரி அது எடுத்துக்கலாம்.
ஒரே ஆசியா கண்டத்திலிருந்தா எல்லா மதங்களும் தோண்டிச்சு. அதனால் வேறு கிரகத்திலிருந்து எவன் வந்து இங்கே பரப்பலை. ஒரே கிரகத்தை ஒரே ஆசியா கண்டத்தில் அப்படியே ஒரே கருத்தை அங்கங்கே அங்கங்கே போகும்போது கண்ணு மூக்கெல்லாம் வச்சு அப்படியே பரவி அப்படியே போயிடுச்சே தவிர வேற அல்ல. இந்த கிறிஸ்துவை கிருஷ்ணனாக மாற்றிட்டான் மருவி. மத்தே 2:17 ராமாவை ராமனாக மாற்றிட்டான், ராகேல் ராதையாக மாற்றிட்டான். இப்படி தான் வந்திருக்குண்டு என் ஆய்வில் நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சேன். வேறு வேற்று கிரகத்திலிருந்து எவனுங்க, ஏன்னா வேறு மதத்துக்கு போய் வேறு கடவுளை கும்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கு புதுசாக ரசிக்கப்பட்டவங்களுக்கு வந்துடக்கூடாது. இங்கே குலசாமி கொன்றோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே தேவன் தான். குலசாமின்னு எங்கே இருக்குது? ஒரே தேவன் தான். பவுல் சொல்கிறான் ரோமர் 3:29, தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான்னு அடித்து சொல்கிறான். எபேசியர் 4:6, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். மத்தேயு 5:45 இயேசு மலைப்பிரசங்கத்திலே சொல்கிறாரு, அந்த போய் பிதா பூர்ண சர்க்குன்னா இருக்கிறாரு, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுறாரு, சூரியனை உதிக்க பண்ணுறாரு. அந்த தேவன் எப்படி இருக்காரோ அப்படி நீங்கள் எல்லோரும் இருங்கன்னு சொல்லி பச்சவாதம் இல்லாமல் எல்லாருக்கும் அவர் வந்து உதவியாக செய்கிறாருன்னு சொல்லி இயேசு அங்கே பிதாவை பற்றி தேவனை பற்றி அங்கே அறிமுகப்படுத்தினார். நீங்களே கிறித்தவன், தேவன் யாருன்னு தெரியல, இயேசு யாருன்னு தெரியல, பரிசுத்தாவியானவர்னா யாருன்னு தெரியல. கேட்டால் திருத்துவம்னு வேதத்தில் இல்லாத ஒரு வார்த்தையை புகுத்தி விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இவைகள் முழுவதும் என் ஆய்வில் தவறாக தப்பாக போதிச்சிட்டாங்க என்பதை நான் கண்டுபிடிச்சேன். நல்ல வேலை இயேசுவை ருசி பார்த்ததுனால பின்வாங்காமல் இருக்கேன், இவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். மத அடிப்படையில் போயிருந்தால் என்றைக்கோ அவுட் ஆகியிருப்பேன். ஆகவே மதங்களை பார்க்காதீங்க, மனம் துரும்புங்கன்னு தான் இயேசு சொன்னார் மத்தேயு 4:17. அது முதல் மனம் துரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திலுக்குன்னு பிரசங்கிக்க தொடங்கினார். அவர் தொடக்கமே மனம் திரும்புதல் தான். மனம் திரும்பாமல் ஒருத்தன் கோயிலுக்கு வந்து என்ன செய்ய, சிலுவை போட்டு என்ன செய்ய, எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காரு, நீ 1000 வழிபாடு செஞ்சு என்னடா இருக்கு? மனம் திரும்புதல் தான் தேவன் விரும்புகிறார். இந்த மனம் திரும்புதல் சரியான முறையில் இல்லாட்டினா அவன் 1000 செஞ்சு என்ன செய்ய, நீற்றை பொழிந்த என்ன, நீராட போய் என்ன, நீ மனமே மாற்றி பிறக்க வகை அறிந்தால் இல்லையே. ஏற்றி கிடக்கும் எழுகோடி மந்திரம் என்ன கண்டாய், ஆற்றில் கடந்தும் துறையறியாமல் அழகின்றாயே என்று பட்டினத்தார் பாடிக்கிறார். ஆற்றுல கடந்து துறையன்னா வழி, ஆற்றுல கடந்து வழி தெரியாமல் தெரிகிறவங்களுக்கு இவ்வளவு மந்திரம் இருக்குது, இவ்வளவு இதிகாசங்கள், இவ்வளோ காரியம் எதுக்கு உனக்கு, நீற்று புராணங்கள் இதெல்லாம் எதுக்கு, ஒரு புரோஜனம் இல்லைன்னு சொல்லி நம்ம தமிழ் புலவர்கள் 18 புலவர்கள் அருமையாக தான் பாடியிருக்காங்க. ஆகவே ரெண்டுக்கும் கணேசன் இருக்கடான்னு சொல்லி தொடர்ந்து நான் படித்தேன். மத்தேயு 3:00 இயேசு ஞானஸ்தானம் வாங்குகிறார். 4:00 40 நாள் உபவாசம் இருந்து சாத்தானை ஜெயிக்கிறார். 5:00, 6:00, 7:00 மலை பிரசங்கம் பண்ணுறார். இந்த மலை பிரசங்கம் என்னை நேரடியாக கவர்ந்தது. இவர் மேலே எந்த குற்றத்தையும் நான் கண்டுபிடிக்க முடியல. வலது கண்ணத்தில் அறைந்தால் எறை, இடது கண்ணத்தில் திருப்பி காற்று, ஓ சத்ருவை நேசி, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய், ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் கீதையில் இருக்குது. கெட்டவங்களை அழிக்கணும், நல்லவங்களை காப்பாற்றணும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கெட்டவங்களை ஜெபம் பண்ணு, கெட்டவங்களை மன்னி, அவங்கள நேசி. 1 மைல் தூரம் ஒருத்தன் தொந்தரவு பண்ணி வர மாதிரி வந்தால் 2 மைல் தூரம் நீ போ, உனக்கு உண்டது ஏதாவது பிடிச்சா உன் அங்கேயும் விட்டுரு, இப்படி சொல்லுவாரையா? இதைத்தான் அகிம்சை கொள்கையாக காந்தி அதை படித்து இந்தியா சுதந்திரமே வாங்க வழிவகுத்தது. இந்தியாவை குறித்து அவருக்கு ரொம்ப ஐயோ, கட்டவமே வீரனாக போய் செத்தான், வேலு நாச்சியார் இப்படி செத்தான், குயிலி செத்துச்சு, அங்கிட்டு வீர சிவாஜி எவனும் நல்ல நிலைமையில் இல்லையே, இந்த நாடை எப்படிடா என்ன எதை கொண்டு அவங்களை எதுக்க முடியும், எல்லாம் பீரங்கி வச்சுருக்கான், என்ன செய்ய முடியும்னு சொல்லி யோசிக்கும் போது மத்தேயு 5:00 அவரை தலைகளாக மாற்றி அகிம்சை கொள்கை ஏற்படுத்தி இந்தியா சுதந்திரமே வாங்கக்கூடியார். அதுக்கு தான் புத்தன் இயேசு காந்தின்னு காந்தியோட இயேசுவை இயேசுவோட காந்தியை இணைச்சு இணைச்சு சொல்கிறது காரணம் தான். அதை நான் புரியும் போது அறியும் போது இப்பேற்பட்ட மகானே குறை சொல்கிறதுக்கு நான் படித்தேனே, வையறதுக்கு நான் படித்தேனே, இறைவா கடவுள்னு ஒன்று இருந்தால் எனக்கு காட்டுங்க, என் கண்களை திறங்க. இவர் வார்த்தை
சாதாரண ஒரு மனுஷன் வார்த்தை மாதிரி எனக்கு தெரியல. மனுஷன்தான் எல்லாம் சொல்கிறாங்க, ஆமாம் புத்தர் மாதிரி காந்தி மாதிரி மனுஷன்தான், கிமு கேபி வரலாறு இருக்குது, சந்தேகமே கிடையாது. ஆனால் இவருடைய வார்த்தை மனுஷ வார்த்தையாக தெரியல எனக்கு. நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவன், நானே உலகத்துக்கு ஒளி, நானே வாசல், நானே நல்ல மேப்பன், எல்லாம் நானே நானே நானேன்னு சொல்கிறாரு. ஒருவேளை இது பொய்யாக இருக்கணும், இல்லாட்டினா பெருமையாக இருக்கணும், இல்லாட்டினா உண்மையாக இருக்கணும். இப்படி நான் ஆய்வு பண்ணும்போது இவர் மேட்டுமே பிடிச்சவர் மாதிரி தெரியல. சீசருடைய காலெல்லாம் கழுவுறாரு. ஒரு தலைவர் எப்படி கழுவ முடியும், இன்னைக்கு உள்ள தலைவன்லாம் காலை அமுக்கி விடுறான்னு சொல்கிறான். காலெல்லாம் கழுவுறாரு. கழுதையில் வர்றாருயா பவுனியா, கழுதையில் வர்றாரு. ராஜானா சிங்கத்தில் வரணும், குதிரையில் வரணும், ஒட்டகத்தில் வரணும், கழுதையில் வர்றார். என்ன அப்படின்னா, தாழ்மை உள்ளவராய் சகரியா 9:9 அந்த சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படியாய். அதைத்தான் இப்போ நம்ம யோகராணிகள்னு சொல்லி கலர் படம் போட்டு இயேசுவை வெட்டி சீசர் பண்ணி எடுத்துட்டு என்னை பாரு யோகா வரும், ரெண்டு கழுதையை படம் பார்த்து யோகா வரும்லான்னு சொல்லி இப்போ எல்லா இடங்களையும் விற்றுக்கிட்டு இருக்கான். கழுதையை பார்த்தா எப்படி யோகா வரும், கழுதைக்கு பின்னாடி போனால் எத்து தான் கிடைக்கும், கழுதைக்கு மேலே இருந்தவரை பார்த்தா தான் யோகா வரும். அதனால் இப்போ என்னையை பார்க்குறதுனால ஒன்றும் இல்லை, நான் இந்த சால்வை என்னையை போடும்போது நான் அந்த கழுதையை தான் நினச்சேன். கழுதை மேலே சால்வை போட்டு ஏசு பவனி போனது மாதிரி இந்த கழுதை மேலே சால்வை போடுறாங்க, நீரே உட்காந்து சவாரி பண்ணுங்கப்பா, நம்ம ஒன்றுமே இல்லை. ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அவ்வளவு மகானாக, ஒரு உயர்ந்தவராக, ஒரு பரிசுத்தராக, பாவமில்லாதவராக என் வாழ்க்கையில் அந்த இது படிக்கும்போது தெரியுது. யோவான் 8:46 என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களால் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும், நான் சத்தியத்தை சொல்லியிருக்க பின்ன ஏன் என்னை விசுவாசிக்கிறது இல்லை என்று கேள்வி கேட்குறாரு. சொந்த ஊரில், சொந்த ஜனங்கள் மத்தியில், யூதர்களில் நாமலாக இருந்தால் ரொம்ப தூரத்துக்கு போய் வேணாம், அங்கே ஊழியம் செய்வோம். நான் நல்லாஞ்சிட்டுப்பட்டியில் முதல் சிஎஸ்ஐ மிஷினரியாக அனுப்பப்பட்டேன், அங்கே ஊழியக்காரனாக இருந்தேன் நல்லாஞ்சிட்டு சாத்தூரில். எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஊழியத்துக்கு போவோம், வாரம் வாரம் சாயங்காலம் போய் சுவிசேஷம் அறிவிப்போம். வாங்கடான்னா உங்க சொல்கிறாங்க, வேனை பிடிச்சிக்கிட்டு பாஸ்டர் குறைஞ்சதும் ஒரு 20 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் சொன்னால் தான் நாங்கள்லாம் ஊழியத்துக்கு வருவோம், இங்கே பக்கத்தில் உள்ளலாம் சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா எங்களை பற்றி தெரியும்ல எல்லாருக்கும், சாராய் விற்கிறது, வேற வைக்கிறது, அடிக்கிறது, வைக்கிறது, இங்கே கஞ்சா விற்கிறது, ஜெயிலுக்கு போகிறது, இதெல்லாம் தெரியும்ல, எந்த முகத்தில் சொல்கிறது. 20 கிலோமீட்டராவது போய் வெளியே சொன்னாங்க, அப்போ தான் பிரசங்கம் பாட்டே வருமா. இயேசு சொந்த ஊரில், சொந்த இனத்தின் மக்கள் மத்தியில் சவால் விட்டு சொன்னார். இது வரைக்கும் எவனும் பதில் சொல்லலை. அப்போ நானாக குற்றம் கண்டுபிடிக்க போகிறேன், பிளாத்து கவர்னர் ஆய்வு பண்ணி இவன் மேலே எந்த குற்றமும் இல்லைன்னு கையை கழுவிட்டான். அவனுடைய சீடர்கள் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டான் ஒருத்தன். அந்த அளவில் பரிசுத்தரை போய் நான் குற்றம் கண்டுபிடிக்க நினைச்சேனே, இவர் யார், இவரை காட்டுங்கன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு யோவான் 1 அதிகாரத்தை படிக்கும்போது என் கண்களை கர்த்தர் திறந்து இந்த மெய்யான ஒளியை கண்டுகொள்ள கிருபை கொடுத்தார். லேலுயா. யோவான் 1:9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் அப்படி சொல்லும்போது என்னையும் சேர்த்து தானே. உலகத்தில் அவர் வந்து எந்த மனுஷன், எப்பேற்பட்ட மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. என் வாழ்க்கையே போச்சு, குடும்பமே போச்சு, எல்லாம் அழிஞ்சிருச்சு, நான் தற்கொலைக்கு இப்போ சாக போகிறேன். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. ஆகவே இந்த இயேசுவை பற்றி ஆய்வு பண்ணும்போது யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அதான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகுன்னு சொல்லி குரலில் இருக்குது. அங்கே உள்ளது அப்படியே இங்கே அதான்
பொருள் யார் யார் வாய் கேட்பினா பொருள் மெய்ப்பொருள் காண்பதுதானே அறிவு. யோவான் 5:39 சொன்னாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே என்று சொன்னார். ஆகவே எல்லா வேதங்கள் வேதம்னு சொல்லாமல் வேத வாக்கியங்கள்னு பன்மையில் சொல்கிறார். 4 வேதங்கள் நம்ம இந்தியாவில் இருக்குது, ரிக்கு சாம அதரவண எஜர் என்ற 4 வேதங்கள் இருக்குது. மற்ற வேதங்களும் புராண வேதங்கள்லாம் இருக்குது. எல்லா வேதங்களுடைய பார்க்கும்போது கரிப்பொருள்னு ஒன்று இருக்குது. ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தயானவக என்று நவமொழி சமஸ்கிருதத்தில் பிராமணங்க ஓதுகிறாங்க. ஆதியில் தமிழாக்கம் பண்ணால் ஓம் என்ற ஆதி வார்த்தை. ஸ்ரீ என்ன புகழ் வாய்ந்தவர். கன்னி கன்னினா கல்யாணம் முடிக்காத, சுத்தன்னா கன்னி கன்னின் வயிற்றில் சுத்தமாக பிறந்தவர். நம்ம அண்ணா நமஸ்கரிக்கிறோம். யார் அதை சொல்ல முடியும் இது யாருக்கு பொருந்தும், எந்த மகானுக்கு அது பொருந்தும்? அந்த காலத்தில் சாஸ்திரிகள் முழுவதும் கிழக்கிலிருந்து வந்தாங்கன்னு சொல்லி, சாஸ்திராங்கமாக விழுந்தாங்கன்னு சொல்லி, காணிக்க கொடுத்தாங்கன்னு சொல்லி, இப்போ படித்தோமே மத்தே 2:11 படித்தோமே, பாலசிதா கிழக்கில் உள்ளது நம்ம இந்தியா தான். சாஸ்திராங்கமாக விழுந்து கும்பிடுறதெல்லாம் நம்ம பழக்கம் அது. வேறு எந்த நாட்டிலையும் அப்படி கும்பிட மாட்டாங்க. சாஸ்திராங்கமாக கும்பிடுறது நம்ம ஆளுக்கு தான். இங்கேருந்து அந்த இரட்சகரை விடிவெள்ளி பார்த்து அவங்க போய் அந்த இரட்சகரை கும்பிட்டு வந்ததாக சரித்திர சான்று இருக்குது, வரலாறு இருக்குது. அதனால் நம்ம கண்டத்தில் பிறந்தவர் தான், வெளிநாட்டு கடவுள்னு கூட இயேசுவை சொல்ல முடியாது. நம்ம கண்டத்தில் நம்ம நாட்டில் பிறந்தவர் யா? அதான் பெத்தலையில் பிறந்தவரே போற்றி தூதி மனமேன்னு இங்கே பாடுறோம். அது வந்து பெத்தலையை வந்து வெத்தலையாக மாற்றி கண்ணே அங்கே ஒரு சின்ன வெத்தலையில் அப்படியே தண்ணியில் மிதந்த மாதிரி கோகுல் படத்தில் அவன் காட்டுறான். இங்கே கர்ண கண்ணேன் இருக்கு, நீதிமொழியில் சுத்த கண்ணன் கர்ண கண்ணேன் இருக்கு. ஏசையா 7:14-15 இதோ ஒரு கன்னி, ஒரு கன்னி ஒரு அடையாளத்தை சொல்லுகிறேன், ஒரு கன்னி கர்ப்பதியாகி குமாரனை பெறுவார். இம்மானுவேல் ரெண்டு பேர் விடுவாயாக. அதில் 15 வசனத்தில் அவன் நன்மை தீன்மை அறியும், வயசு வரைக்கும் வெண்ணெய் சாப்பிடுவார், தேனை சாப்பிடுவார், வெண்ணெய். அதான் வெண்ணெய் இங்கே கண்ணன்னு அவன் சொல்கிறான். இங்கே கர்ண கண்ணன் இருக்கு. எப்படியோ கண்ணு மூக்கு எல்லாம் வச்சு இப்போ மருவி அப்படி வரும்போது பொருள் இருக்குது. புகை நெருப்பு இல்லாமல் புகையாது. ஏதாவது ஒன்று காரியம் அது, இதுதான் நிஜம், இது உண்மைன்னு சரித்திர சான்றுன்னு கண்டுபிடிச்சோம். புராண புழுவெல்லாம் வேதத்தில் இந்த பைபிளில் கிடையாது. நான் ரெண்டையும் பார்க்கும்போது உங்களுக்கு காக நான் சொல்லலை, இதை உண்மை. அது இயேசு வந்து வந்தது உண்மை தானே. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழைகள் நமக்காகனு சாமி பாட்டாது, உலகத்தான் பாடுறான். இயேசு வந்தது உண்மை. முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், மானிட திரிந்திட பிறந்தார்னு சிலுவையில் இயேசு மறித்தார், செய்தெல்லாம் சாமி பாட்டா? உலக பண்டிதர்களே அறிஞர்களே இயேசு வந்தது உண்மை. கிமு கிபி உலகமே ரெண்டாக பிரிஞ்சால் வரலாறு, இவரை போல யாரும் இல்லையே. ஆகவே ஒரே கண்டத்தில், 5 கண்டத்தில், ஒரே கண்டத்தில், ஆசியா கண்டத்தில் உள்ள அந்த ஜோதி தான், அந்த ஒளி தான் உலகமெல்லாம் பரவியிருக்கு. இந்த உண்மையை நான் கண்டுபிடிச்சேன். அங்கே சாட்சி கொடுக்க ஒருவன் யோவான் அப் ஞானசான ஸ்நானகன் ஒருத்தன் இருக்கான். அங்கே யோவான் 1 3:4 படிக்கும்போது அந்த ஒளியை கொடுத்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, ஒளியை கொடுத்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் இருக்கு. அதுபோல் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி எத்தனையோ யோவான் ஸ்நானகனை போல எத்தனையோ தீர்க்கதரிசிகள், முனிவர்கள், சித்தர்கள் இந்த ஒளியை குறித்து சொல்லியிருக்காங்க. அகஸ்த முனிவர் வணங்குவாய் சகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை நொடியில் வகுத்து மண்ணிலான குணிம குணமான மனிதரை படைத்த பின்பு குவலையிலே தானி உதித்து குருவாய் வந்து சனமான சம்சாரம் ஒன்றில்லாமல் சன்னியாசி போல தவத்தை காட்டி அன்பான சித்திரங்களை இருத்து போட்டு அகண்ட தலம் சென்றவரை அண்டுவாய. அப்படியே தமிழில் மொழி போத்தா இயேசுவை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கு. ஓடி 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 உட்கொள்ந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் போயின தேடி 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 தேடுகின்ற மந்தர்கள் கோடி 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 கோடியே இன்னிருந்த கோடியே சிவ வாக்கியத்தில் இருக்குது. ஆகவே எல்லா புராணங்களும் இதிகாசங்களும் படிக்கும்போது இப்போ வள்ளலாரை எடுத்துக்கிட்டால் கடைசியில் ஒளி வடிவமானவர் தான் முடிச்சுட்டார். இறைவன் வந்து ஒளியாக இருக்கார், விக்கிரகம் இல்லை, வழிபாடு கிடையாது, எந்த இது ஜாதி மதம் எல்லாத்துக்கும் மேலே கடந்து ஒளி வடிவமானவர், ஒளியே அந்த 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 அருள் பெருஞ்சோதி தற்பெரும் கருணைன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார்.
எல்லா மகான்களும் அலசி பார்க்கும்போது இந்த மெய் ஜோதிய மெய் ஒளியத்தான் சொன்னதாக எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் இயேசு ஒரு சாதாரண மனிதன் அல்ல, மனிதனாகி வந்த தேவகுமாரன். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அது பற்றி கொள்ளவில்லை. இருள் என்றால் பாவம், பாவத்தில் இருக்கிறவன் பற்றி கொள்ள முடியாது. நான் வந்து சிறு வயதில் கல்லங்கப்படம் இல்லாமல் குற்றஞ்சாட்டை படித்ததுனால என் கண்களை கருத்தை திறந்தார், மெய் ஒளியை கண்டுகொள்ள கிருபை கொடுத்தார். இங்கே கூட ஒரு அம்மா ஜெபிக்கும் போது சவுலை பவுலாக மாற்றினாருன்னு ஒரு ஜபம் பண்ணாங்க. அதுபோல் கொடூரமாய் கிறிஸ்தவங்களை வையணும் திட்டணும்னு, இயேசு வையணும்னு ஆசையாக ஆவலாக வெறியாக படித்த என்னை இந்த இயேசுவே மெய்யான ஒளியாக என் கண்களை திறந்து கண்டுகொள்ள கிருபை கொடுத்தார். அந்தகார இருளில் இருந்த எனக்கு ஆச்சரியமான ஒளியிடத்திலே வரவழைத்த, புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அடிய ஒரு ஏழை எளிய ஊழியக்காரனாய் கர்த்தர் என்னை மாற்றி ஏறக்குறைய 40 ஆண்டு காலமாக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதே ஊரில் எங்கள் ஜனங்கள்லாம் யாரும் ஊழியம் செய்ய உள்ளே யாரும் வரக்கூடாது, செருப்பு போட்டு கூட வரமாட்டாங்க, சுவிசேஷம்லாம் யாரும் உள்ளே போய் சொல்ல முடியாது. நான் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அவங்க அந்த ஊரில் பிறந்து வந்தவன். நான் இயேசுவை சொல்லாமல் இருக்க முடியல. இயேசுவை படிக்க படிக்க சந்தோஷம். தற்கொலை என்ன மாறிடுச்சு, சாகனம் நினச்ச மாறிடுச்சு, அம்மா அப்பா இல்லை என்ற ஏக்கம் முடிஞ்சிருச்சு, இயேசுவுக்காகவே வாழணும்னு தீர்மானம் பண்ணேன். அதன் பிறகு என் நண்பர்களுக்கு, என் சிநேகிதருக்கு, என் ஜாதி ஜனங்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியல. இயேசுவை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் எங்கள் அண்ணன்கிட்ட கம்ப்ளைண்ட் போயிடுச்சு, இந்த மாதிரி உங்கள் தம்பி எல்லாருக்கும் நாங்கள் ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவர் இவருக்கு இயேசு கிறிஸ்து தான் தெய்வம்னு வாங்கடான்னு பையங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி சொல்லி இல்லாட்டினா ஜாதியை விட்டு நாங்கள் ஒதுக்கி விட்டுருவோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. எங்கள் அண்ணன் என்கிட்ட வந்து, சாமி வேணாப்பா, தம்பி வேணாப்பா, நம்ம குலதெய்வம் முருகண்டா, எல்லாம் விட்டுட்டு போகலாமா அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், இன்றைக்கும் முருகனை தானே கும்பிட்றேன் அப்படின்னு. என்னடா சொல்கிறேன்னு கேட்டார். அண்ணே முருகன்னா என்னென்ன அர்த்தம்? திரு திரு முடித்தார். முருகன்னா அழகன்னு அர்த்தம். அண்ணே அழகன்று சொல்லுக்கு முருகான்னு பாடுறாங்க. ரெண்டாவது அவர் கற்பனை, கற்பனை என்றாலும் பாடியிருக்கார்ல அந்தது கட்சியில். அப்போ கற்பனை கட்சியில் அழகுன்னா முருகன்னு அர்த்தம். இந்த கற்பனை பொருளே நிழலாட்டமாக உள்ள அந்த பொருள் உடையவர் நிஜ வாழ்க்கையில் வந்த இயேசு தானே முருகன் அப்படின்னு. இவர் பிறப்பு அழகு, உபதேசம் அழகு, அற்புதங்கள் அழகு, கடலில் நடந்தாரே அது அழகு, இவர் பிரசங்கம் அழகு, வாழ்க்கையே அழகுனே இவர் தானே முருகன் அப்படின்னு. என்னடா என்னையவே மாற்றிடுன்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்திட்டார். வீட்டை விட்டு துரத்துனா என்ன, என பங்க கொடுறான்னு சொல்லி என் இடத்துல ஒரு ஜபக்குழுவை ஏற்படுத்தி கிறிஸ்தவ வாலிபர் ஜபக்குழுன்னு ஒரு போர்டு எழுதி ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அங்கே நிறைய அற்புத அடையாளம் நடந்துச்சு. ஒரு இதுவும் தெரியாது எனக்கு, படிப்பும் இல்லை ஞானமும் இல்லை, கிறிஸ்தவம் தெரியாது, இயேசுன்னு தெரியும், ஏதோ தத்தி தத்தி படிப்பேன், படித்து இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னால் ஒரு எப்படி எப்படி போதையாயிட்டா, ஒருத்தனுக்கு ரொம்ப மப்பு அதிகமாகிட்டா பேசாமல் எப்படி இருக்க முடியாதோ, அதுபோல் இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு ரட்சிப்பின் சந்தோஷம் அதிகமாக வந்துருச்சு போல் இருக்கு. என்னால் பேசாமல் இருக்க முடியல, இயேசுவை சொல்லாமல் இருக்க முடியாது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை வந்தவுடனே எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அந்த பக்கத்தில் உள்ள ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போவேன். ஆகவே ஊருக்காரன் முழுவதும் அன்னைக்கே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனாலும் கர்த்தர் என்னோட இருந்து என்னை காப்பாற்றினார். செய்வனை வச்சு கொல்லணும்னு ஒருத்தன் நடு சாமத்தில் செய்வனை வச்சார், நடு 12 மணிக்கு மந்திரவாதம் செய்யும் போது அவர் ரத்தம் கக்கி அப்படியே விழுந்து செத்துட்டார். எனக்கு தெரியாது, அவர் வச்சாருன்னு தெரியாது, எனக்குன்னு தெரியாது. காலையில் கூட்டமாக இருக்குது, என்னடான்னு பார்த்தா இந்த மாதிரி ரத்தம் கக்கி அந்த அந்த மண்டை ஓட்டில் கிடக்கிறாரு. சுற்றி உள்ளவங்கள்லாம் இந்த பையனுக்கு வச்சது, இந்த பையனுக்கு வச்சது, பையன் கும்பிடுறது பெரிய சாமி, பெரிய சாமி போல் இருக்கு, அடிச்சிருச்சு சொல்லி குசு குசுனு பேசுகிறாங்க. எனக்கு ஒரு 17-18 வயசு இருக்கு, ஒன்றும் விவரம் தெரியாது, நான் ஜெபிக்கவும் இல்லை. ஆகவே பின்னாடி தான் புரிஞ்சுக்கிட்டேன், உனக்கு உரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏசி 54:17 என்னாகும் 23:23 இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, யாக்கோவுக்கு குறி சொல்லுதலும் இல்லை.
இதை கேட்குற தேவ பிள்ளைகளே, செய்வனை வச்சுட்டான் செய்வனை வச்சுட்டான் நீ இனிமேல் சொல்லாத. செய்வனை வச்சுட்டான்னா செஞ்சதுக்கு வேணே, நீ என்ன செய்கிறியோ அந்த அதுக்கு வேணா தான் செய்வேனேன்னு சொல்கிறது. செய்கிறதுக்கு வேணாம் தான், அதனால் நீ செய்வனை செய்வனை நீ ஏன் கவலைப்படுற? நீ கத்தோடைய பிள்ளையாக இருக்கும்போது உனக்கு உருவகமாக எந்த தீய சக்தி நெருங்காது. அதுக்காக நீ கவலைப்பட வேண்டிய ஜெபிக்க வேண்டிய அதுக்காக ரொம்ப போராடி உபவாசம் கீழே உள்ளது ஒரு நிமிடம் தேவையில்லை. பேசாமல் நான்லாம் ஜெபிக்கவே இல்லைன்னு தெரியாது. பாதுகாத்திருக்காரு இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அதனால் பிள்ளை சூழியத்துக்கு பயப்படாதீங்க, செய்வனைக்கு பயப்படாதீங்க, தகுடு தாய்த்தத்து பயப்படாதீங்க. நாங்கள்லாம் அதெல்லாம் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவ வந்தால் எங்களை விட பெரிய பெரிய சாமியாருங்க, மந்திரவாதிக சோசியக்காரெல்லாம் கிறிஸ்துவன் பேரில் இருக்கான் போதகரா. ஒரு வீட்டுக்கு போன உடனே ஒரு போதகர் சொன்னாராம், சகோதரியே இந்த வீடு இருட்டாக இருக்குது சகோதரியே. அப்போ அந்த அம்மா சொல்லித்தான், கண்ணை மூடினா இருட்டாக தான் பாஸ்டர் இருக்கும், இல்லை இல்லை தகுடு இருக்குன்னு சொன்னார். அம்மா தகுடு கம்பி இதெல்லாம் வச்சு தான் வீடு கட்டியிருக்கு. என்ன அம்மா சொல்கிறேன், என்ன பாஸ்டர் சத்தியத்தை சொல்கிறதுக்கு துப்பு இல்லாமல் தகுடு இருக்குது மந்திரம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஊழியக்காரனா நீ எல்லாம் அப்படி விவரமான பாட்டி இருக்காங்க. ஆகவே இன்றைக்குள்ள ஊழியக்காரன் முழுவதும் மக்களை பிரியப்படுத்தி பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்பட்டா இந்த புது வருஷம் வரப்போகுது எல்லாம் ஜோசின்னு சொல்ல ரெடி ஆகிட்டான். இந்த வருஷம் இப்படி நடக்க போகுது, நாங்கள் தான் ஒரு காலத்தில் அப்படி சொன்னோம், எல்லாம் விட்டுட்டு இங்கே வந்தால் எங்களை விட பயங்கரமான சோசியக்காரங்களாம் இங்கே இயேசுவின் பேரில் சொல்லிக்கிட்டு திரியிறான்னா எங்களுக்கு தெரியும். எங்களை யாரும் ஏமாற்ற முடியாது, உங்களை வேணால் ஏமாத்தலாம். நாங்கள் முகத்தை பார்த்து டக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம் ஒரு ஆளை. ஆகவே இவன் முழுவதும் கள்ளத்துக்கு தரிசியாக இருக்கான், அந்த கிறிஸ்து ஆவியில் இருக்கான், இவன் முழுவதும் வேறொரு சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான், வேறொரு இயேசுவை பேசுகிறான், வேறொரு ஆவியில் இருக்கிறான்னு இப்போ எங்களுக்கு தெரிய வருது. அதெல்லாம் அடையாளம் காட்ட வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்குது. ஏதோ பிழைப்புக்காக வகுத்துக்காக நான் வர்றவன் இப்படி பேச மாட்டான், இப்படி பேசுகிறவே இன்னொரு முறை கூப்பிடணும்னு நினச்சி நான் பேசவே மாட்டேன். கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லிட்டு இதோட போனாலும் சரி வந்தாலும் சத்தியத்தை சொல்லிடுவோம்னு தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் வீடியோக்கள் முழுவதும் என் புஸ்தகம் முழுவதும் அப்படி தான் ஐயா சொன்ன மாதிரி 2001 புஸ்தகம் எழுதி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்து புராணங்கள்லாம் இணைச்சி மெய்யான ஜோதின்னு ஒரு புக்கு எழுதினேன் ஆதாரத்தோடு. மதவெறியை தூண்டுறாருன்னு சொல்லி வழக்கு போட்டு மத்திய சிறையில் அடைச்சிட்டாங்க. ஏமாத்தி பாஸ்டர் வாங்க நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் அருமையாக புக்கு எழுதியிருக்கீங்களே எல்லாரும் பாராட்டுறாங்க வாங்கன்னா முன்னு சேர்த்தா தானே துருவால் தெரியும். ஒரு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றான்னு யோசிக்க வேணாம், பேத நெடுக போய் தண்டிக்கப்படுறான்னு சொல்ல மாதிரி ஆகா பாராட்டுறாங்களான்னு சொல்லி போகிறான். ஜீப்பில் உட்காந்துக்கிட்டு வாங்க சார்னு சொல்லி நீதிமன்றத்தை கூட்டி போயிட்டார். அங்கே இந்திராணின்னு ஒரு அம்மா, பால் முருகேசன் யார்? நான் தாம்மா, 15 நாள் ரிமாண்டு. என்ன என்னம்மா நான் தப்பு செஞ்சேன்? நான் என்ன இல்லை இந்த எழுதுனது இதனால் நீங்கள் தானே, நான் வந்து தொகுத்தேன் பல பதிப்புரிமை பெற்ற புஸ்தகத்திலிருந்து தொகுத்தது தான், எல்லா புஸ்தகத்துக்கும் ஆதாரக்கும் பக்கம் முதல் கொண்டு போட்டிருக்கேன், நான் தொகுப்பாளர் தான். அப்போ வக்கீலை வச்சு சொல்லிக்கிங்க சொல்லி உள்ளே அனுப்பிட்டாங்க. முத இப்போ தான் உள்ளே போகிறேன், வெளியிலிருந்து எத்தனையோ முறை ஜெயிலை பார்த்துருக்கேன், ஜோரை பார்த்துருக்கேன். உள்ளே போனால் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசல் மாதிரி ஏகப்பட்ட ரூம்புகள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேரை வச்சுக்கிட்டு எல்லாம் ஏகப்பட்ட ரூம்புகள் இருக்குது. அங்கே போய் இருட்டறையில் என்னை போட்டாங்க, பெரிய தீவிரவாதியாக தண்ணியை ஊற்றி விட்டாங்க. நைட்டில் தூங்கக்கூடாதுடான்னு 3 நாள் மயக்கமாக இருந்து அப்புறம் வெள்ளிக்கிழமை திருவில் அரைஞ்ச மாதிரி என்னை வெள்ளிக்கிழமை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சனிக்கிழமை எல்லா இப்போ பேப்பரில் எல்லா கிறிஸ்தவ போதகர் கைது, மத வெறியை தூண்டிதாக வழக்கு இன்றைக்கி பேப்பர்லாம் வச்சுருக்கேன். மதுரையே கலங்குது, உள்ளே ஜெயிலில் வந்துருச்சு பேப்பர்லாம், எல்லாரும் பாஸ்டர் வந்துட்டார் வந்துட்டார் சந்தோஷம். மதுரையே கலங்குது, பாஸ்டர் கைது பண்ணிட்டாங்கன்னு ஜெயிலில் உள்ளவங்களுக்கு ஒரே சந்தோஷம், பாஸ்டர் வந்துட்டார் வந்துட்டார், அவரை வச்சு ஜெபம் நடத்துவோம், அவரை வச்சு பிரே நடத்துவோம். ஆளே இல்லை, இப்போ அங்கே அறகுறை போகிறவங்களாம் அங்கே நல்லா உள்ளே போய் வேறு வழி இல்லாதனால ஆண்டவருக்குள்ளே விசுவாசம் வந்துருச்சு போல் இருக்கு. பாஸ்டர் வந்துச்சான்னு சொல்லி செடி எடுக்க சொல்லுவோம், ஜெபிக்க சொல்லுவோம்னு சொல்லி என்னை தேடி இருக்காங்க. நான் சிறையில் இருட்டறையில் இருந்ததுனால என்னை கண்டுபிடிக்கல. 3 நாள் கழித்து திங்கக்கிழமையில் கண்டுபிடிச்சாங்க. அந்த சிறையில் அந்த இருட்டறையில் தீவிரவாதிகள்லாம் என்னை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொல்ல பார்த்தாங்க. நான் சொன்னேன் நல்லா கொள்ளுங்க பரலோகத்துக்கு போயிடுவேன், என்னடா இப்படி பேசுகிறேன் என்னை திமுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன் உன்னை மாதிரி கொள்ளை அடித்து கொலை செஞ்சால் நான் வந்திருக்கேன், நான் ஒரு கம்பளத்து நாய்க்கு மாறு, இயேசு கிறிஸ்துவ மெய்யான ஒளியாக கண்டுபிடிச்சு அதை தொகுத்து மக்கள் தெரியட்டுமேனு சொன்னதுக்கு இந்த கெதியா
சொல்லுங்க நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் சொல்லி அங்கே ஒரு மூணு தீவிரவாதிகள் அச்சீவப்பட்டாங்க அந்த மூணு அதுலேயே என் சாட்சியை கேட்டு அப்புறம் வெளியே வந்து எல்லா விசுவாசிகளும் ஒரு 30-40 பேர் இருக்கும் வேலை வேலையே இல்லையில காலைல 6 மணிக்கு திறந்து விட்டா 8 மணி காலையில் சாயங்காலம் 6 மணிக்கு தான் அடைப்பாங்க எல்லாம் அங்கே அங்கே வந்து குளிக்க அங்கே வாக்கிங் போக பந்து விளையாட ஏகப்பட்ட வசதி ஐயா அதான் மாமியார் வீடுன்னு சொல்லிட்டாங்க போல் இருக்கு காலையில் நல்லா டீ திக்கா வெளியே அப்படி குடிக்க முடியாது 8:30 மணிக்கு சாம்பார் சாப்பாடு நல்லா சூட சூட மத்தியானம் 12:30 நல்ல சோறு சாயங்காலம் நிலக்கடலை அப்புறம் ஒரு டீ அப்புறம் ஒரு சோறு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் நாளில் கோழி குழம்பு உள்ளே கலர் டிவி எல்லாருக்கும் அதனால தான் சிலருக்கு அங்கே விட்டு பெரிய வர்றதே இல்லை ஐயா ஏதாவது ரிலீஸ் ஆகும்போது ஏதாவது கேஸு கேஸ் இருந்தால் போட்டு எங்களை திரும்ப உள்ளேயே வச்சுருக்கேன் சார் நாங்கள் வெளியே போய் இந்த மாதிரி வசதி இருக்க முடியாது அந்த மாதிரி எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லி ஊழியம் செஞ்சு இப்போ ஏகப்பட்ட ஆயில் கைதிகள் ரட்சிக்கப்பட்டாங்க ஆயில் கைதிகள் விடுதலையாக்கப்பட்டாங்க சிவகாசியில் இருக்காங்க ராஜபாளையத்தில் இருக்காங்க என்னுடைய விசுவாசியாக ஆனவங்க முழுவதும் விடுதலையாகி அந்த வகையில் உள்ளே போனதும் ஏதோ ஒரு முகாந்திரம்தான் அவர் சித்தம் இல்லாமல் பாடுகளுக்கு உட்படுத்த மாட்டார் இயேசு இயேசுவை ஏன் தேவன் பாடுகளுக்கு உட்படுத்தினாருன்னா உலக ரட்சிக்கப்படுவதற்காக இதை தவிர வேறு வழி இல்லை தேவனுக்கு தம்முடைய குமாரனை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறத தவிர சிலுவையில் ரத்தம் சிந்தி மறிக்கிறத தவிர உலக ரட்சிப்புக்கு வேறு மார்க்கம் இல்லை நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல உலகத்தின் பாவங்களை சுமந்து உலகத்தினுடைய சர்வ சிருஷ்டிக்கும் அவர் பலியானார் யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டி யோவான் சாணையை சாட்சி கொடுக்குறான் உலக இரட்சகர் ரிக்குவேதம் 9வது அதிகாரத்தில் பிரஜாபதி என்ற புருஷர் ஆட்டை போற பலியானார்னு அங்கே போட்டிருக்கு ஆகவே தேவ பிள்ளைகளே எல்லா மதங்களையும் பார்க்கும்போது எல்லா இதிகாசங்களையும் பார்க்கும்போது நிழலாட்டமாக இருந்தாலும் பழைய ஏற்பாடு சரியான தெற்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் அது இயேசுவிலே நிறைவேறினது இந்த இயேசு முழு உலகத்துக்கும் மெய்யான ஒளியாக எந்த மனசனையும் பிரகாசிக்கிற ஒளியாக வந்தார் என் வீட்டை விட்டு துரத்தினே எங்கள் அண்ணே விருதுநகரில் பாஸ்டராக இருக்கார் எங்கள் அக்கா புருஷன் கத்தி எடுத்து குத்த வந்தார் நிலக்கோட்டையில் பாஸ்டராக இருக்கார் யார் யார் ரொம்ப எதிர்த்தாங்களோ எல்லாரையும் ஊழியக்காரில் தான் ஆக்கியிருக்கார் அதனால் உங்களுக்கு விரோதமாக யாராவது ரொம்ப தீவிரம் பண்ணாங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க அவன் ஊழியக்காரில் தான் வருவான் ரொம்ப தீவிரமாக எதிர்த்த சவுலை பவுலாக்கலையா இன்று இயேசு ஜீவிக்கிறார் இன்று உயிரோடு இருக்கிறார் ஆகவே தேவ பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாய் எந்த மனுஷன் எந்த இது சொன்னாலும் சபிக்காதீங்க ஜெபம் பண்ணுங்க இப்போ எல்லா மனசுக்காக ஜெபிக்கணும்னு ஒரு ஜெபக்குறிப்பு இப்போ ஒரு அம்மா ஜெபிச்சாங்க அதில் 4வது வசனத்தில் எல்லா மனசனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் 4வது வசனம் 5வது வசனம் 6வது வசனத்தில் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே அவர் தான் மனுஷனாய் வந்த இயேசு அவரே அப்படின்னு இருக்கு ஆகவே மத்தியஸ்தர் இயேசு இயேசு அல்லாமல் தேவனிடத்தில் யாரும் போக முடியாது தேவனே ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை யோவான் 1:18 போட்டிருக்கு அவர் மடியில் இருக்கிற ஒரே பேரை குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் அந்த ஆதியில் உள்ள வார்த்தை மாம்சமாக வந்தார் 14 போட்டிருக்கு யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமை கண்டோம் அது ஒரே பேரனுடைய குமாரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது லேலுயா தேவனை யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏசு கண் கண்ட கடவுளாய் கண் கண்ட சரித்திரபூர்வமான புருஷராய் இதிகாசங்களில் சொல்லப்பட்ட சித்தர்களால் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட முன்னுரைக்கப்பட்ட அந்த தேவ ஆட்டுக்குட்டி இயேசுவை தவிர வேறு யாரும் கிடையாது இதை என் வாழ்க்கையில் கண்டுபிடிச்சி சொல்லாமல் என்னால் இருக்க முடியல சிறைக்கு சென்றது மட்டும் இல்லை கட்டப்பட்டதுக்கு மட்டும் இல்லை அவருக்காக மறிக்கவும் நான் இப்போ ஆயத்தமாக இருக்கேன் என் ஜனங்கள் முழுவதும் சொந்தக்காரங்க முழுவதும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 100 கணக்கில் ஞானஸ்தானம் பெற்றாங்க அதே ஊரில் ஏவிமிராஜன் புஷ்பலதாவை சென்னையிலிருந்து முருக பக்தர்களாக இருந்தவங்க ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரங்களாக இருக்காங்க அவங்கள கூட்டி வந்து சர்ச்சை திறந்தேன் 2001
ஊர்க்கார முழுவதும் ஆச்சரியப்பட்டாங்க. மரத வழிக்கு வந்து வாருங்கன்னு சொன்ன பாடுபாடு புரிஞ்சு தீராத நோயெல்லாம் தீர்ந்துடும், தீராவிட்டால் என்னை வந்து கேளுங்கன்னு சொன்னவர் இங்கே வந்து இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஒளி சொல்கிறாரேன்னு சொல்லி ஊரே திரண்டு வந்தாங்க. அந்த மாதிரி சபிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, காரிலுள்ள இருந்த மரண இருளின் இருந்த அந்த ஜனங்களுக்கு ஒளி உதித்தது. லூக்கா 2:30 சிமியோன் சொல்கிறான், இயேசுவாகிய பாலனை ஏந்தி கொண்டு இவர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாய் வந்தார். ஹல்லேலூயா. யோவான் 8:12 இயேசு ஜனங்களை நோக்கி சொல்கிறார், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுவது இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஹல்லேலூயா. ஆகவே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளியே மெய்யான ஒளி என் வாழ்க்கையை பிரகாசித்தது. எழுத படிக்க ஆரம்பம் ஒரு தகுதியே இல்லை, அம்மா செத்துட்டாங்க, அப்பா செத்துட்டாங்க, எங்கே என்ன படிக்க முடியும்? இன்றைக்கி புஸ்தகங்கள் எழுதுகிறேன் ஐயா, 14 புஸ்தகம் எழுதியிருக்கேன். இப்போ 3 செட்டு மட்டும் கொண்டு வந்திருக்கேன். வெளிப்படுத்தின விசேஷம் ஐயா சொன்ன மாதிரி பெரிய படிப்பாளி அறிவாளி, அவருக்கு புரியலையா, ஒன்றும் இல்லை தெரியல, எனக்கு புரிஞ்சிருக்கான். இது என்ன? இதுதான்யா இயேசு. ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. மாம்சமான எவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். சீசர்கள் முழுவதும் படிப்பறிவு இல்லாதவன் தான். அப்போஸ்தலர் 4:13 இருக்கு, அவருக்கு படிப்பறிவு இல்லாத கொண்டும் பேதர்கள் என்று அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டாங்க என்று. இயேசுவே படிக்காதவர் தானே. யோவான் 7:15 போட்டிருக்கு, அவர் கல்லாதவராக இருந்தும் வேத வாக்கியங்களை எப்படிடா சொல்கிறான்னு யூதர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. நம்ம ஆளு பாட்டு பாடுறான், 6 வயதிலே ஆரம்ப பள்ளியில் கையில் கல்வி பயின்றாரே, இவன் சேர்த்து விட்டவன் மாதிரி. ஏ வேதத்தை பாடுறா, வசனத்தை பாரு. அதனால பெரிய ஆளுங்களை இன்னைக்கு பெருமாள் மாதிரி சொல்ல நம்பிடாதீங்க, மத போதகர்கள் நம்பிடாதீங்க. இன்னைக்கு முழுவதும் சரியில்லாமல் இருக்கான், டெல்லிக்கு வாடான்னு சொல்கிறான் ஒருத்தன். டெல்லியில் வந்து எழுப்புதல் உண்டாக்கணும்னு. ஏ இங்கேயெல்லாம் எழுப்புதல் உண்டாக்க முடியாதா? ஏரோப்ளேனில் வாங்க, ட்ரெயினில் வாங்க, 5000 ரூபா கட்டுறான்னு சொல்கிறான் ஒரு மூத்த போதகர். ஏழைகள் என்னடா செய்வாங்க? இவனாவது இப்படி சொல்கிறான், இன்னொருத்தன் சொல்கிறான் ஜெருசலேமுக்கே வந்துருங்க, 1.5 லட்சம் செலவாகும், காசு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு மொத்தமாக கொடுங்க கேட்குறான். எப்படிடா விளங்கு இது? ஜெருசலேம்லையும் மலையிலையும் கும்பிட்டு வந்தாங்கன்னு சமாரி அம்மா சொல்லும்போது இயேசு என்ன சொன்னார்? சிறிய நம்பு, எருசலேமில் மலையில் மட்டும் இல்லை, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரு, அது இப்போயே வந்துருக்குன்னு சொன்னாரு. எந்த நான் வாயில் அவன் சொல்லுவான் நாளைக்கு இதை? 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால எங்கே கூடனாலும் அங்கே இருப்பேன்னு சொன்னார். அங்கே தான் உன் இடத்துக்கு தான் வரணுமா, உன் வீட்டுக்கு தான் வரணுமா, அங்கேயே வந்து செலவு பண்ணி அங்கே கிடக்கணுமா? ரொம்ப முட்டாள்தனம் மூட பழக்கம் இல்லையா? மக்களை அலக்கழிக்கிற காரியம் இல்லையா? உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களில் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஒருத்தன் சொல்கிறான், கூட இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஏயா மேலே போகிறான். நான் சொன்னேன், நான் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். அவர் ஆதியிலே வார்த்தையாக இருந்தார், அந்த வார்த்தை மாம்சமாக வந்தார், அந்த மாம்சத்தை நமக்கே ராபோஜன ஆராதனையில் மாம்சமாக இரத்தமாக கொடுத்துட்டு அந்த வார்த்தையை நமக்குள்ளே வச்சுட்டு உயிர்த்தெழுந்த மகிமின் சரீரத்தோடு பிதான் வலது பாசத்தில் நமக்காக பறந்து பேசிக்கிட்டு இருக்காரு, திரும்ப வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இயேசு பிறந்துட்டாலும் பிறந்தாலும் கையை தட்டி பிரியாணி சாப்பிட்றதில்ல. ஏன் பிறந்தார்? ஏன் பிறந்தாய்? ஒருத்தன் பாட்டு பாடுறான், ஏன் பிறந்த, நான் பிறந்ததுக்கு விடை இல்லையே, நீயும் வந்து பிறந்து ஏண்டான்னு சொல்லி ஒருத்தன் பாட்டு பாடுறான். இயேசு பிறந்தது என்ன சொல்கிறாருன்னா, யோவான் 18:36-37, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இயேசு ஏன் பிறந்தார்னு புரிஞ்சுக்கங்க, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே வந்தேன். சத்தியவான் எவனோ என் சத்தம் கேட்குறான்னு சொல்கிறார். எல்லாரும் கேட்க மாட்டாங்க, காது உள்ளவன் கேட்கவான்னா இதுதான். சத்தியவான்னா உண்மை உள்ளவன் தான் கேட்பான். எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் உண்மை உள்ளவன் எங்கே இருந்தாலும் அங்கே வந்துடுவான், இங்கே இந்த மெய்யான ஒளிக்கு வந்துடுவான். இங்கே உண்மை இல்லாத பிராணி நாய்கள்லாம் வெளியே துரத்தப்படுவாங்க. பாரம்பரிய கிறிஸ்தவன் பெரிய சிலுவை போட்டு தெரியலாமே தவிர அங்கே பாய்ச்சா விளங்காது. உமது நாமத்தினாலே பிசாசி தரிட்டுவோமில்லை, தீர்க்க தரிசனம் சொல்லுவோம் அல்லவா, அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவா, ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கிறாரா, என்னை விட்டு அகன்று போங்கிறேன்னு சொல்லி மற்ற 7:22-23 சொல்லி விரட்டுவார். தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்ல, கரெக்டானவர்,
கரெக்டாக அவர் தீர்ப்பு இருக்கும். ஒரு குறையும் அவர்கிட்ட இருக்காது. அது ஒன்று தான் ஆறுதலாக இருக்குது. இன்றைக்கி இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கு. ஒன்று யோவான் 5:19 போட்டிருக்கு, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குன்னு போட்டிருக்கு. யோவான் 14:30 உலகத்துக்கு அதிபதியாக சாத்தான் இருக்கான்னு ஏ சொல்கிறாரு. 2 கொரிந்தியர் 4:4 பிரபஞ்சத்துக்கு தேவனாக இருக்கான்னு சொல்லியிருக்கு. வெளிப்படுத்த 2:13 சிங்காசனம் போட்டு சாத்தான் உட்காந்துருக்கான்னு இருக்குது. எப்படிடா அங்கே நல்லது கிடைக்கும்? வானமண்டலத்தில் பொருளாத ஆவியின் சேனைகளோடு போராட்டம் இருக்கிறான்னு சொல்லி எபேசியர் 6:11-12 இருக்குது. நீ என்ன செய்ய முடியும்? அதுக்கு தான் அக்னிக்கீரையாக வச்சுருக்கார். 2 பேதுரு 3:7 இந்த வானமும் பூமியும் அந்த வார்த்தையினால் அக்னிக்கீரையாக வச்சுருக்கார். 10 கத்தோடி நாள் இரவிலே திருடல் உறவுகளமாக வரும், வானங்கள் மடமட என்று பூதங்கள் எரிந்து உருகி போகும்ன்றிருக்கு. கோழி ஆண்டுன்னு சொல்கிறான், எல்லாம் உருகிரும். பெரிய கோயில் எல்லாம் உருகிரும், எல்லாம் போயிடும், அழிஞ்சிரும். பரலோகத்தில் நீ போய் சேர்றதுதான் முக்கியமே தவிர, இன்று நீ கண்ணை மூடினாலும் அங்கே போய் நிற்கணும் என்ற நிச்சயம் உனக்கு இருக்கணுமே தவிர, இதை மேன்மை பாராட்டிக்கிட்டு இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு இல்லை ஒரு காரியம் உனக்கு ஆகப்போகுதில்லை மகனே. இன்றைக்கி நீ மனம் திரும்பு. ஒரு சோசியக்காரனாக இருந்தால் எனக்கு ஒரு ஊழியக்காரனாக மாற்றி, ஒரு படிப்பிரிலாம் என்ன இந்த 13-14 புத்தகம் எழுதியிருக்கேன், வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். 40 ஆண்டு காலமாக ஒரு குறையும் கற்று வெளிநாட்டு உதவியும் இல்லை. எங்கள் ஊர் எல்லாம் கம்பளத்தினாக்கிமா ஜோசியம் சொல்லி என்ன காணி கொடுக்க போகிறாங்க, நம்மகிட்டருந்து ஏதாவது எதிர்பார்க்குறான். இப்படிப்பட்ட இடத்துல எந்த குறையும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல், அது எத்தனையோ பாடு கஷ்டம், மண்டையெல்லாம் உடைச்சாங்க, ஜெயிலுக்கு போய் எவ்வளவோ இருக்குது. நான் சாட்சி சொல்ல இப்போ டைம் இல்லை, சேதியே சொல்ல முடியாது. ஆகவே 2 மணி நேரம் குறையாமல் இருந்தால் தான் மனசு ஆறும். அந்த அளவில் பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் இன்றைக்கு நான் உங்கள் இதை கருதி, உங்கள் நேரத்தை கருதி, உங்கள் சூழ்நிலைகளை கருதி நான் இத்தோட என்னுடைய செய்தியை நிறைவு செய்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. என்னுடைய செய்தி முழுவதும் யூடியூப்பில் போட்டுக்கிட்டுருக்கேன். நீங்கள் அதை வந்து நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போட போட உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த லிங்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். தே ட்ரூ லைட் மினிஸ்ட்ரி ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடித்தாலே வந்துடும். ஏ பால்முரியாஸ் மதுரைன்னு வாய்ஸில் சொன்னாலே வந்துடும். அப்படியே நீங்கள் பதிஞ்சிக்கிட்டிங்கன்னா டெய்லி ஒரு செய்தி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். என்னுடைய செய்தியெல்லாம் வித்தியாசமாக இருக்கும், கர்த்தருக்கு வசனங்களுக்கு பொருத்தமாக இருக்கும், ஸ்தாபனங்களுக்கு விரோதமாக இருக்கும். இது ஒரு காரியம். கர்த்தருக்கு பிரியமான வசனத்துக்கு உட்பட்ட சத்தியமாக இருக்கும், பகுத்தறிவோடு இருக்கும். அதிகமாக சொல்ல எனக்கு டைம் இல்லை. இந்த வாய்ப்புகள் கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன், உங்களுக்கு நன்றி சொல்கிறேன், இந்த குடும்பத்தாருக்கும் இந்த மக்களுக்கும் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நன்றி. மிக 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 அருமையாக தன்னுடைய சாட்சியை நல்ல சத்தியங்களோடு கலந்து நமக்கு இந்த அருமையான செய்தியை சொன்ன ஐயா அவர்களுக்கு ஐயா அவர்களுடைய சாட்சி நம்ம எல்லாருக்கும் மிக மிக பிரயோஜனமாகவும், மிகவும் நம்மை உற்சாகமூட்டுவதாகவும், நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதாகவும் ஐயா அவருடைய சாட்சி அமைந்திருந்தது. அவருடைய செய்தி மிக அருமையாக இருந்தது. செய்வினைக்கு பயப்படாதீங்க, மந்திரவாதத்துக்கு பயப்படாதீங்கன்னு சொல்லி சொல்லி ஒரு கம்பளத்தார் வந்து நமக்கு சொல்லியிருக்கார், குடுகுடுப்பு அடித்தவர் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு, செய்வினைக்கு பயப்படாதீங்க, அவ்வளோ ஃப்ராடுன்னு. இப்படிப்பட்ட ஒரு அருமையான செய்தியையும் அதே நேரத்தில் கள்ளப்போதகர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், இன்றைக்கு இந்தியாவில் கள்ளப்போதகங்கள் மலிந்து விட்டது என்பதையும் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்மளாம் பரம்பரையாக கிறிஸ்தவங்களாக இருக்கோம், நமக்கு தெரிஞ்ச வசனம் ரொம்ப குறைவு. புதுசாக கிறிஸ்தவுக்குள்ளே வந்த அவங்க சொன்ன வசனங்கள் இன்றைக்கி மனப்பாள வசனங்கள் ஏராளம் தமிழ் இலக்கியங்களோட இந்து புராணங்களோட கலந்து அதோடு ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் சொன்ன சத்தியங்கள் அதிகம். அதெல்லாம் நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எத்தனை பேர் ஆண்டவருக்காக ஜெயிலுக்குள்ளே போயிருக்கோம், ஆண்டவருக்காக பாட அனுபவிச்சிருக்கோம். அவருடைய சாட்சி, அவருடைய ஆண்டவருக்காக அவர்கள் செய்த தியாகங்கள் அதிகம். இப்படிப்பட்ட அருமையான தேவனுடைய மனிதரை இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாள் பகல் வேளையில் இன்னும் அதிகமானவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு இவருடைய சத்தியத்தையும் இந்த சாட்சியும் கேட்கும்படியாக நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் ஐயா. எனவே அவருடைய மீதமுள்ள சாட்சிகளை நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாள் கேட்போம். நாம் இப்போ ஜெபமணி முடிக்க போகிறோம். ஜெபமணி முடித்ததற்கு பின்பு உணவுப் பொருள் வழங்கல், அடுத்து பரிசு பொருள் வழங்கல் எல்லாமே ஒரு சில நிமிடங்களில் கொடுத்துருவோம். எனவே தயவுசெய்து
கேட்ட சத்தியங்களை அப்படியே மனதிலே பதிய வைத்தவர்களாக கண்களை மூடி தேவனை நோக்கி நம்ம ஜெபிப்போம். இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, லவுட் ஸ்பீக்கர் நியூசன்ஸ் இருந்தது. ஆண்டவர் கிருபையாக அவர்கள் செய்தி ஆரம்பித்த உடனே அதை நிப்பாட்ட வச்சுட்டார். சோத்ர அலேலியா, இந்த சன்னல் வழியாக வந்ததை ஆண்டவர் நிப்பாட்டிட்டார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீங்கள் ஜீவனுள்ள தெய்வம், உயிருள்ள கடவுள், உண்மையான தெய்வம். ஆண்டவரே, இந்த சகோதரர் எப்படிப்பட்ட அந்தகார இருளில் இருந்த இவரை ஆண்டவரே ரட்சித்தீங்க. கிருபையாய் அவரை கொண்டு இன்றைக்கு அருமையான சத்தியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே, செய்வினைக்கு பயப்படாதுன்னு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. தகப்பனே, மிக அருமையான சத்தியங்களை, வேத சத்தியங்களை, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியங்களை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. சோதரம், இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளில் இயேசுங்கிற பேரை காண முடியல ஆண்டவரே, ஆனால் ஐயா முழுக்க முழுக்க உங்கள் நாமத்தை தான் மகிமைப்படுத்தினாங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அவருடைய சாட்சி உள்ள வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம், அவருடைய தியாக வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம், அவர்கள் எழுதிய நூல்களுக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. அவர்கள் மூலமாக, அவருடைய யூடியூப் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மக்களை உங்கள் சத்தியங்கள் சென்றடைகிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்து கொள்ளுங்கப்பா. இன்னொரு முறை அவர்கள் மூலமாக நாங்கள் சத்தியங்களை கேட்க கிருபைகளை தாங்க. வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதித்து அனுப்புங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களுக்குரிய ஆசீர்வாதங்களில் ஆசீர்வதித்து அனுப்புங்க ஆண்டவரே. பிறக்கவிருக்கிற புத்தாண்டிலே ஐயாவுக்கு மட்டுமல்ல, வந்திருக்கிற அனைவருக்கும் புதிய கிருபைகளை, புதிய ஆசீர்வாதங்களை, புதிய நன்மைகளால் நிரப்பி புத்தாண்டை ஆசீர்வித்து கொடுக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ள மேருடைய மஸ்தலாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே, ஆமேன்.